இயர் 2020 2020 ஆம் ஆண்டு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உங்கள் அனைவருக்கும் உங்கள் விருப்பங்கள் நிறைவேற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்போ 2020 முதல் மாதம் ஜான்வரி மந்த் 2020, அந்த மாதத்துடைய பலன் எப்படி இருக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் டீச்சலாக பார்ப்போம். ஏதாவது மாற்றங்கள் இருக்கா, முன்னேற்றங்கள் இருக்கா, வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம டீச்சலாக அனலைஸ் பண்ணி பார்ப்போம். உங்கள் நண்பர்களோட உறவுகளோட ஷேர் பண்ணுங்கள். நியூமராலஜி பலன் ஆல்ரெடி அப்லோடட், அதையும் வாட்ச் பண்ணுங்கள். அதுக்குள்ள பலன்களை தெரிஞ்சுங்க. ரிஷபம் ராசி, ரிஷபம் ராசி 2020 ரொம்ப ரொம்ப ஒரு லக்கியான ஒரு ராசினா அது ரிஷபம் தான். ஏன்னா 2020 பொறுத்த வரைக்கும் மெயினான மேஜரான ஒரு பிளானட் வந்து சாட்டர்ன் டிரான்சிட், அதாவது சனி பெயர்ச்சி நடக்க போகுது. ஸோ ரிஷபம்பை பொறுத்த வரைக்கும் இந்த ஜனவரி மாதத்தில் பாருங்கள், சுக்கிரன் வந்து 9th of January கும்பத்துக்கு வர்றார். இப்போ ரிஷபம் கும்பம் ரெண்டுத்தையும் நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா இந்த கும்பம் வீடு ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் 10th வீடு. ஸோ ஒரு பிக் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, பிஸ்னஸ் டீல் இல்லைனா ஜாப் கெரியர், கெரியரில் பெரிய சேஞ்ச். ரொம்ப வருஷமாக எதிர்பார்க்குறேன், எனக்கு வந்து இந்த ஃபீல்டு தான் பிடிக்கும் அப்படின்னு ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஃபீல்டு இருந்ததுன்னா அது கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை வந்து இந்த 9th of January உங்களுக்கு இனிஷியேஷன் பண்ணும். இதுக்கு அடுத்தது 13th of January புதனுடைய டிரான்சிட். புதன் கிரகம் என்ன பண்ணுது, உங்களுக்கு வந்து தனுஷிலிருந்து அந்த புதன் அப்படிங்கிற கோள் மகரம்க்கு வரும். இப்போ மகரம்ங்கிறது 9th ஆல்ரெடி சுக்கிரன் வந்து 10, புதன் வந்து 9. இமிடியேட்டாக சூரியன் உங்களோட சுகஸ்தானாதிபதி. இது வரைக்கும் ஹெல்த்தில் லாட் ஆஃப் ட்ரபிள் அண்ட் இஷ்யூஸ் இருந்ததுன்னா இந்த சுகங்களை வந்து பெட்டர் பண்ணுறதுக்கு சூரியன் வந்து 15th ஜான்வரி மாதம் அதோடய டிரான்சிட் எடுக்கும். இப்போ கிட்டத்தட்ட பாருங்கள், சுக்கிரன் புதன் சூரியன் உங்களுக்கு கேந்திர கோணாதிபதிகளில் 3 பேர் மேலே வந்திருக்காங்க. அடுத்தது சனி முக்கியமான கோள், உங்கள் வாழ்க்கையில் உள்ள விதி, உங்கள் வாழ்க்கையில் உள்ள கர்மா இதெல்லாம் மாற்றக்கூடிய ஒரு கிரகம் வந்து சனி தான். ஸோ ரிஷபம்க்கு இந்த சனி கிரக பயிற்சி 24th ஜான்வரியில் தனுசுலேருந்து மகரம்க்கு வரும்பொழுது 9th இடத்தில் சனி இடத்தை அடைந்தால் பாக்கியங்களை உண்டு பண்ணுவார் சனி அப்படிங்கிற ஒரு பலன் உண்டு. ரிஷபம்க்கு சனி சுக்கிரன் புதன் சூரியன் கிட்டத்தட்ட 4 கோள்கள் 9 and 10 பொசிஷனாக இருக்கும்போது இது எக்ஸலண்ட்டான ஒரு அமைப்பு. ப்ளஸ் வேறு என்ன ஒரு நல்ல விஷயம், விருச்சிகம்ல செவ்வாய், ஜான்வரி மந்த் ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா விருச்சிகம்ல செவ்வாய். செவ்வாய் உங்களுக்கு கேந்திராதிபதி, லார்ட் ஆஃப் 7, 7 அதே செவ்வாய் அந்த பொசிஷன் ஆகியிருக்காரு. செவ்வாயுடைய பார்வை நேராக ரிஷபத்துலேயும் விழும், ரிஷபத்துக்கு அடுத்து உள்ள மிதுனத்துலேயும் விழும். கோள்களுடைய பார்வைகள், கோள்களுடைய இடங்கள் எல்லாமே ரிஷபத்துக்கு ஜான்வரியில் எக்ஸலண்ட்டாக மோதிவு. இது ரிஷப ராசி, ரிஷப லக்னம் ரெண்டுத்துக்குமே பொருந்தும். இப்போது இந்த ராசி இந்த லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த கோள்களுடைய நகர்வுகள் எக்ஸ்ட்ராடனரி பெனிஃபிட்ஸை வந்து மந்தோடைய, அதாவது இந்த இயருடைய பிகினிங்லேயே உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணும். இதில் குரு, இந்த நிறைய பேர் நினைக்கலாம் குரு 8 இருக்காரு, கல்யாணம் பண்ண விட மாட்டாரா, இல்லை வேற ஏதாவது தடங்கல் பண்ணிவிடுவாரா, இல்லை வேற ஏதாவது பிரச்சனை கொடுத்துருவாரா. குருவை பொறுத்த வரைக்கும், ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் அவர் 8th இடத்தில் இருக்கிறது தான் நல்லது. 8 கூடியவன் 8 ராகுக்கு இது 2 and 8. 7 வந்து மார்ஸ், 9 வந்து சனி சூரியன் புதன், அதாவது 1 by 1, முதல்ல புதன் அது அடுத்து சனி சூரியன் அடுத்து சனி சுக்கிரன் 10th. சூப்பரான ஒரு பிளானடரி பொசிஷன் தான் உங்களுக்கு ஜான்வரியில். ஸோ ஜான்வரி மந்த் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் எஜுகேஷன், மணி டேர்ம்ஸ், கெரியர், ஜாப், பிஸ்னஸ், நியூ ஃபீல்ட், ஒரு வீடு வாங்குறது, சொத்து சொத்து சேர்க்கறது, இடம் மாற்றம், லொக்கேஷன் சேஞ்ச், கல்யாணம் பண்ணாதவங்களுக்கு கல்யாணம், காதல் கைகூடுறது, மனசுக்கு திருப்தியாக வாழ்றது. இது வரைக்கும் வந்து ஒரு சோர்வு, கஷ்டம், வருத்தம் எதையுமே நம்ம கட்டுப்பாட்டை இல்லையேன்னு வருத்தப்பட்டவங்களுக்கு கூட ஒரு மனசுக்கு திருப்தியான ஒரு வாழ்க்கையை கிடைக்கிறது ரிஷபத்துக்கு வந்து இந்த ஜனவரிலேருந்து 1 by 1 ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா மெயின் பிளான்ட் வந்து சாட்டர்ன் தான், அது இது வரைக்கும் லாஸ்ட் 3 இயர்ஸ் 8th இடத்துல இருந்து ஏதோ ஒரு வகையில் என்னதான் மாத கோள்கள் நல்ல பலனை கொடுத்தாலும் ஏதோ ஒரு வகையில் இந்த சனி இடையூறு பண்ணிகிட்டே இருந்திருக்கும். இந்த பலன் இன்னும் நடக்கலையே, இன்னும் நடக்கலையேன்ற ஒரு நிராசையை வச்சுருக்கிற சனி இந்த ஜனவரி மாதம் முதல் அந்த நிராசை ஆசைகளை பூர்த்தி செய்வார். இது வந்து பரிபூர்ணமாக நடக்கும். இதில் குறிப்பாக ரிஷபத்தில் உள்ளவங்களுக்குலாம் எந்தெந்த ஃபீல்டு ரொம்ப ஃபேவராக இருக்கும், பொதுவாக பார்த்திங்கன்னா ரிஷபம் வந்து அதிக சினிமாவில் நடிக்கக்கூடிய நடிகர்கள் அவங்களெல்லாம் ரிஷப லக்னம் இல்லை ரிஷப ராசி இல்லை ரிஷபத்தில் வந்து கோள்கள் இருக்கும், பிளானட்ஸ் வந்து கரெக்டாக ரிஷப வீட்டில் பொருந்திருக்கு. ஏன்னா ரிஷபம் தான் கால போர்ஷனுக்கே வந்து முகம், அந்த ஃபேஸை இண்டிகேட் பண்ணுறது. இது வந்து பாயிண்ட் நம்பர் 1. 2வது, ரிஷபம் அப்படிங்கிற லக்னத்தில் பிறக்க, ராசி லக்னத்தில் பிறக்கிறவங்களுக்கு த ஷாப்ஸ் என்டர்டெயின்மெண்ட் ஃபீல்டு, ஷாப்ஸ்னால் இப்போ வந்து ஒரு மால் இருக்குது, அந்த மாலில் வந்து நிறைய ஷாப் வச்சுருக்காங்கன்னா அவங்கள நல்லா பொருந்தும். ஏன்னா அது ஒரு ஸ்திர ராசி, ஸ்திர ராசினமும் ஒரு இடத்தே இருப்பாங்க, தொழில் நடக்கும், இது ஒரு யோகம். இந்த தொழிலில் உள்ளவங்களும் இந்த 2020 ரொம்ப நல்லா இருக்குது. புதுசாக ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணணும், ஒரு கடை திறக்கணும், இல்லை ஒரு ஷாப் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணணும், இல்லை ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா 2020 இஸ் த பெஸ்ட் இயர். இதெல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இடம் மாற்றணும், ரொம்ப நாளாக இது இந்த வீடு லக்கு இல்லை,
எங்களுக்கு ஏதோ நாங்கள் தெரியாமல் தப்பு பண்ணிட்டோம், அஷ்டமத்து சனியில் தப்பாக வந்து ஒரு வீட்டில் மாட்டிக்கிட்டோம். ஸோ எங்களுக்கு இந்த வீடு லக்கு இல்லை நினச்சிங்கன்னா அந்த லக்குக்காக நீங்கள் வேறு ஒரு வீடை சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். இதுவும் உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது வரைக்கும் சரியாக படிக்க முடியல, கான்சன்ட்ரேஷன் இல்லை, எங்களால் ஃபோக்கஸ் பண்ண முடியல, கிளியர் பண்ண முடியல அப்படின்னு நினச்சாலும் கூட இந்த முறை அது கிளியராக நல்லபடியாக முடிக்கிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ். மேரேஜ் டிலே இன் மேரேஜ், இது வரைக்கும் கல்யாணம் வந்து டிலே ஆகிட்டே இருந்ததுன்னா இந்த முறை அந்த டிலேலேருந்து உங்களுக்கு சனி விலகல் காலத்தாமதத்தை நிறுத்துவார். இதெல்லாம் உங்களுக்கு உண்டு. பிறவி ஜாதகத்தையும் நீங்கள் பார்த்துக்கணும். உங்களுடைய பர்த் சார்ட்டில் இந்த சனி கோல் மெயினாக நீங்கள் சாட்டர்னை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஒருவேளை அது 8 அல்லது 12 இந்த மாதிரி சில துர்ஸ்தானங்களில் பொசிஷன் ஆகிடுச்சுன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த சனி பேஜ் நடந்தாலும் பெருசாக பலன் தெரியாது. பட் பொதுவாக தரும் lifehoroscope.in இந்த சைட்டுக்குள்ளே போங்க. உங்களுடைய பர்த் சார்ட்டை நீங்கள் ஜென்ரேட் பண்ணிங்க, உங்கள் சார்ட்டை முதல்ல உள்ள யோகங்கள் என்னென்னு படிங்க, ஷட்பலத்தோட ஸ்ட்ரென்த் என்னென்னு படிங்க, எந்த பிளானட் உங்களே யோகத்தை கொடுக்க போகுதுன்னு பாருங்கள். ப்ளஸ் உங்கள் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன தசாபுதி நடக்குதுன்னு முதல்ல நீங்கள் தெரிஞ்சுங்க. ஏன்னா உங்கள் லக்னத்துக்கு அந்த தசாபுதி ஃபேவர் ஆர் அன்ஃபேவர், அதுக்கு பிறகு இந்த டிரான்சிக்ஸ் எவ்வளோ நமக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறத பாருங்கள். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த ரிஷபம் ராசியை பொறுத்த வரைக்கும் 2020 காத்துருங்க, உங்களுக்கு நிறைய நல்ல பலன்கள் தயாராக இருக்குது. கிரகங்கள் கொடுக்கும், ரிசீவ் பண்ண நீங்கள் ரெடியாக இருந்தீங்கன்னா 2020 பிகினிங்கே நல்ல ஹிட் ஸ்கோர். குட் லக். இப்போ நீங்கள் பார்த்தது ஜனவரி மாதத்தை உள்ள கோள்களுடைய நிலைகளை வச்சு ஒரு பொது பலனாக கொடுத்துருக்கேன். தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதகமில் இதே மாதிரி கோள்களுடைய அமைப்பு இருக்கா, யோகங்கள் இருக்கா, என்ன தசாபுத்தி நடக்குது. தசாபுத்தி தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா தசாபுத்திகள் நல்லா இருந்தால் மட்டும்தான் பலன்கள் உங்களுடைய ஜாதகத்தில் உள்ள கோச்சார நகர்வுகள். இப்போ கோச்சார நகர்லாம் ஒரு ஒரு பிளான்ட்டும் ஒரு ஒரு ஹவுஸில் நடந்துகிட்டே இருக்குது. எவ்ரி மந்த் நான் அந்த டிரான்சிட்டை பற்றி சொல்லிகிட்ருக்கேன். தசாபுதி நல்லா இருந்து அது உங்கள் சுய ஜாதகத்துக்கு வலுவாக இருந்து இந்த டிரான்சிட்ஸ் வந்து உங்களுக்கு அது ஃபேவர் பண்ணும். தசாபுதி ஒருவேளை வீக்காக இருக்குது, தசை நல்ல திசையில் இல்லை, நீங்கள் யோகமான திசையில் இல்லை, பாவ திசையில் இருக்கீங்க, இல்லை மத்தியமான திசையில் இருக்கீங்கன்னா அந்த திசைக்கு இந்த கிரகங்களுடைய நகர்வுகள் பெருசாக ஹெல்ப் பண்ணாது. கோச்சார நகரங்களுடைய பர்சன்டேஜ் எப்படி நம்ம பிரிச்சுக்கணும்னா தசாபுதி வலுவாக இருந்தால் 80-90% கூட வேலை செய்யும், தசாபுதி வீக்காக இருந்தால் அது 10-20% தான் வேலை செய்யும். ஸோ இந்த கால்குலேஷனை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உங்களுடைய பர்சனல் சார்ட்டை நீங்கள் பார்க்கும் போது தான் அது புரியும். இது பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது விஷயம் நான் எல்லாருக்கும் ஷேர் பண்ண விரும்புகிறேன். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 இயர்ஸாக இந்த பிரமிட்ஸை வந்து நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஆஃபீஸாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், அந்த பிரமிட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் ரிமூவல். வாஸ்துக்காக இருந்தாலும் பிரமிட்ஸ் யூஸ் ஆகுது. பர்சனல் பிரமிட்ஸ் அப்படின்னா ஒரு லக்கி கார்டு. இப்போ லாஸ்ட் டைம் வந்து மிஸ்ஸிங் நம்பருக்கு வந்து ஒரு லக்கி கார்டு நம்ம ரெஃபர் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து கேஷ் பாக்ஸ் பிரமிட், கார் பிரமிட், ஹவுஸ் ப்ரொடெக்ஷன், வீடியோட ப்ரொடெக்ஷன் பிரமிட். அதுக்கப்புறம் உங்களுடைய விஷஸ்லாம் ட்ரூவாக வரணும்னா அதுக்கும் சில ப்ரேயிங் பிரமிட், விஷிங் பிரமிட், விஷ் மிஷின், அந்த மாதிரி சில பிரமிட்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து lifehoroscope.in அப்படின்ற சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா ஒரு ஒரு பிரமிடும் என்னென்ன, அதோடய நேம், அதோடய டிஸ்கிரிப்ஷன், அது என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க, ப்ளஸ் என்னுடைய ஒரு வாய்ஸில் உள்ள ஒரு வீடியோவும் இருக்குது. இதெல்லாம் ஃபுல்லாக கேளுங்க. அதை பற்றி நீங்கள் வந்து இன்னும் நல்லா ரிசர்ச் பண்ணி கூட பாருங்கள். பிறகு உங்களுக்கு பர்சனலாக பயன்படுத்திக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் lifehoroscope.in அந்த சைட்லேயே போய் நீங்கள் புக் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து பிரமிட்ஸை பற்றி நான் உங்களுக்கு நாலேஜாக சொல்கிறேன். ஏன்னா நான் வந்து 12 இயர்ஸாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால அதோடைய எனர்ஜி, அதோடைய கெயின் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் பிரமிட்ஸ் பற்றி பேசியிருக்கேன். நிறைய பேர் நான் வாஸ்து பற்றி கேட்குறாங்க, தப்பான ஷேப்பில் இருக்குது வாஸ்து, ஃப்ளாட் சரியில்லை, வாசல் சரியில்லை. ஒரே ஒரு பிரமிட் முதல்ல நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீடு அல்லது உங்கள் ஆஃபீஸ் எதுவாக இருந்தாலுமே ஒரே ஒரு பிரமிட் சென்டரில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி எனர்ஜைஸ் பண்ணி, மெயினாக எனர்ஜைஸ் பண்ணி ஒரு பிரமிடை வந்து நல்லா பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுத்து நீங்கள் எனர்ஜைஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி பாருங்கள். அதோடய எனர்ஜி வந்து அது வேல்யூ பண்ணும். இது வந்து உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அடுத்தது கன்சல்டேஷன். ஒருவேளை உங்களுடைய பர்சனல் சார்ட்டில் உங்களுக்கு ஏதாவது சில க்வெஸ்சன்ஸ் இருக்குது, என்னோடய கெரியர் பற்றி நான் தெரிஞ்சுக்கணும், இல்லை மேரேஜ் லைஃப்பை பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணணும், என்ன முடிவு எடுக்குதுன்னு தெரியல, அந்த மாதிரி ஏதாவது ஒரு கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளே தெரியுற என்னோடய 2 நம்பர் இருக்குது. ஏதாவது ஒரு நம்பரை செலக்ட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் மெசேஜாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. பை ஃப்ரம் சங்கர் நாராயண். விதி என் லைஃப் பாத் நம்பர் அப்படிங்கிறது ஒன்றாக வந்தாலும் இந்த பொதுவாக முதல்ல நம்ம கேரக்டர்லாம் என்ன, ப்ளஸ் மைனஸ் என்ன, அதுக்கப்புறம் பலன்கள் எப்படி இருக்குன்னு டீட்டெயிலாக பார்ப்போம். பொதுவாக இந்த 1 ஆம் இடத்தில் பிறந்தவங்களுடைய குணாதிசயங்கள் எதுலேயுமே வெற்றி அடையணும், முதன்மையாக இருக்கணும், நேர்மையாக இருப்பாங்க, ஸ்ட்ரைட்டாக பேசுவாங்க, ஒரு விஷயத்தில் ஆக்கப்பூர்வமாக முடிவெடுப்பாங்க, கொஞ்சம் கோவப்படுவாங்க.